தமிழ் படம் சேனலோட வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் தமிழ் படம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, டைரக்டர் ராம் இயக்கத்துல வெளிவந்திருக்க பேரன்பு படத்தோட தான். ஆல்ரெடி கட்டுறது தமிழ் தரமணி தங்க மீன்கள் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுத்திருந்தாரு. ஸோ அதே மாதிரி இந்த பேரன்பு படமும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் அப்படிங்கறத எந்த சந்தேகமும் இல்லாம சொல்லலாம். மம்முட்டி, அஞ்சலி, பேபி சாதனா இவங்களாம் லீட் ரோல பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மம்முட்டியோட மகளாதான் பேபி சாதனா நடிச்சிருக்காங்க. மூளை முடக்குவாதம் அப்படிங்கிற நோயால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மாற்றுத்திறனாளியா நடிச்சு இருக்காங்க. மம்முட்டி அவர்களை இந்த படத்துல பாக்குறோம். இதுக்கு முன்னாடி அவர் நடிச்ச படங்களோட இந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது ஒரு கேரக்டர் வைஸ் அவர் வந்து உள்வாங்கி நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தியிருக்காரு. இது போக மாற்றுத்திறனாளிகள்லாம் வந்து அவங்களுக்கு அது பழகியே போச்சு, ஆனால் அவங்களை வளர்க்குறவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. நம்மளாம் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் இந்த படத்தை பார்த்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இந்த படத்தை பொறுத்தவரையும் மம்முட்டியே தூக்கி சாப்பிட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்த்தோன்னா பேபி சாதனாவோடது மட்டும்தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவங்களோட கேரக்டர் டிசைன் அப்படி அந்த ஒரு கேரக்டருக்கு வந்து நம்ம மாற்றுத்திறனாளியாக நடிச்சிருக்கும் போது கொஞ்சம் கையோ இல்லை வாயோ ஒரு மாதிரி பொசிஷன் மாறினா நமக்கு அது ஆர்டிஃபிஷியல் அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் அவங்க வந்து 2.5 hours இந்த மூவியில் வந்து அப்படியே அச்சு அசல் எந்த இடத்துலையுமே பொசிஷன் மாறாமல் சூப்பராக அவங்களோட ஆக்டிங்கை வெளிப்படுத்திருக்காங்க. நம்ம தங்க மீன்கள் படத்தில் பார்த்துருப்போம் ரொம்ப துரு துருன்னு நாட்டியான கேர்ளாக இருப்பாங்க, பட் இந்த படத்தில் அப்படியே டோட்டலாக டிஃபிகல்ட்டான ஒரு கேரக்டர் எடுத்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா டேரக்டர்ஸ்க்கும் ஆஸ்தான ஹீரோ ஹீரோயின் அப்படி இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் டேரக்டர் ராமோட ஆஸ்தான ஹீரோயின் சொன்னால் அது அஞ்சலி தான். கட்டுறது தமிழ் தரமணி இப்போ பேரன்பு இந்த படத்துல வந்து ஒரு சின்ன ரோல் தான் பிளே பண்ணியிருக்காங்க, பட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா பேசப்பட்டிருக்கு. ஸோ இந்த படத்தை பொறுத்தவரையும் ஒரு பக்கம் மேல தண்ணிக்கு நடுவுல உட்டன் ஹவுஸ் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காகவே எலக்ட்ரிசிட்டி இருக்கக்கூடாது, பிளாஸ்டிக் சேர்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயிலிங்காக இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்ட் டைரக்டர் அண்ட் டேரக்டர் ரெண்டு பேருக்குமே நம்ம ஹேட்ஸ் ஆஃப் பண்ணி ஆகணும். ஸோ இந்த படத்தை பொறுத்தவரையும் மியூசிக் யுவன் சங்கர் ராஜா தான். ஸோ நம்ம எப்போதும் எடுத்து எதிர்பார்த்து போகிற மாதிரி இந்த படத்தில் இல்லாமல் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை அழகாக கொடுத்துருக்காரு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய படங்களில் வந்து நம்ம டைலாகை விட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நம்ம அந்த படத்துக்குள்ள எழுத்துட்டு போயிடும். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் கையாண்டிருக்காங்க. நிறைய பாடல்கள் இந்த படத்தில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. யுவன் சங்கர் ராஜா ராம் படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு படத்துக்கு சோல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ சினிமாட்டோகிராஃபி சொல்லி ஆகணும். எல்லாருமே உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவர் எப்படி ஃப்ரேம் நகர்த்துறாரு அப்படிங்கிற விஷயம்லாம். ஸோ அந்த வகையில் தேனி இஸ்வர் சூப்பர்பாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ராமுக்கு தேவையான டேஸ்ட்டை இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. படப்பிரியர்கள் எனக்கு வந்து எல்லா படமும் பார்ப்பேன், எல்லா கைண்ட் ஆஃப் ஜேர்னல்ஸ்லையும் நான் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை போய் கன்ஃபார்மாக நீங்கள் தேட்டரில் பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தமிழ் படத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டர் தன் பாய் ஃப்ரம் வன்சிகா. தமிழ் படம் சேனலோட வீடியோஸை நிறைய பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.